நம்ம கை காலத்துல தூக்குறதுனால சாதாரண நினைச்சிருக்கேன், அதுக்குள்ள இவ்வளவு வளர்ந்து தரம் இருக்குன்றத எப்படி நம்ம ரெகுலரைஸ் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணுவோம். திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்து அதை மாற்றி என்ன செய்ய வந்திருக்கு உங்ககிட்ட நான் உங்களை நான் ஒரு சித்தராக பார்க்கணும். அந்த சித்தரை பார்க்க முடியாது, இந்த சித்தரை பார்க்கணும்ன்றது அவங்களுடைய விதியா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சித்தர்கள் எங்கே இருக்காங்க? உடல் குரு ஆத்ம குரு ஓப்பனா வடிச்சிருக்கு. அப்படிங்களா, அப்ப கூட கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிடலாம். சொல்லுங்க மேடம். சரி சரி சரி, வீட்டுக்காரது கடவுள் ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ள இப்போ அனுபவிச்சு இல்லைங்களா? நன்றிங்க. உடம்பு நல்லது, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அதை விட நல்லது. நீங்க சும்மா தான் தொந்தரவு பண்ணி இருப்பீங்களா, பயிற்சிக்கு போயிருந்தா அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. சொல்லுங்க. வலது முளை இடது முளை இந்த யோக தண்டம் பயிற்சி எல்லாம் நம்ம கல்வி முறையில அடிப்படையில விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை இல்லை. சரியா பாருங்க, கண்டிப்பா நான் டெய்லி காலையில வாக்கிங் யோகாலாம் பண்ணிட்டு எளிமையான விஷயம், ரொம்ப வலிமையான விஷயம். வாழ்க வாழ்க வாழ்க, நன்றி. சொல்லுங்க. நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ணல, அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. சும்மா உங்க பீஸ் அங்கே வேற, அது அதெல்லாம் வந்து அவங்க பண்றதுனா பயிற்சி மூலமா பண்றதுதான், அதை ஈஸியா பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயமா நீங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருக்க, முயற்சி பண்ண முடியும். ஐயா சொல்லுங்க. ஆஸ்தான குரு அவரு, இஷா யோகா குரு அவரு, சொல்லுங்க. தெளிவாயிடுச்சு. சொல்லுங்க.
சிலைகள அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய இந்த ஆனந்த நிகழ்ச்சி, அது வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஆனந்த நிகழ்ச்சினே பேர் வச்சிருக்காரு ஐயா. நன்றிங்க, சந்தோஷம். சொல்லுங்கம்மா. முகவலி பயிற்சி பண்ணி பண்ணி உங்களுக்கு அகவலி அகவலி ஏற்பட்டுடும். நீங்க சூப்பர் சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணீங்க. வாழ்க்கை சொல்லுங்க. பறக்கிற மாதிரி இருக்குது அண்டேங்கப்பா. சிறகு உங்களுக்கு உருவாயிடுச்சு. சிறகு இல்லாம பறக்குறீங்க அண்டேங்கப்பா. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றிங்க நன்றிங்க. சந்தோஷம் சார். சொல்லுங்க பிரதர். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்து உங்களுடைய பாத்திரை பழிக்கும். நீங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த தாய் கீர்த்தனா. உண்மையிலே இந்த வயசுல வந்து அது ஒரு பயிற்சி அப்படி இருக்கலாம், ஆனா அதை கேட்ச் பண்றதுக்கு அந்த மூளை பிரெயின் பவர் வந்து அது இரவு கொடுத்த வரம். உண்மையிலே நான் அந்த சொல்லுமா உண்மையா ஒரு அப்போ அந்த கலரை நாங்க ஏடிஎம் கார்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் கண்ணை கட்டிட்டு கண்ணை தந்தினே சொல்ல முடியல பரவாயில்ல வைக்கும் போது அடுத்த முயற்சியாக நான் கொண்டு வேண்டது ஒரு முழு நாள் முகாம் பயிற்சி முகாமாக ஒரு சிறிய கட்டம் அந்த பொருளாதார அந்த விஷயங்களை மீட்டு நம்ம எல்லாரும் இணைந்து அதை செய்யணும். அதுக்கு அவர் நம்ம வந்து அந்த அறிவை நம்ம எடுத்துக்கிறதுக்கு பொருள் எல்லாத்துக்கும் இவ்வளவு இல்லை அது இல்லாத அவ்வளவு இல்லைன்னா அந்த அளவு நம்ம முயற்சி எடுக்கணும். கம்பெனி கொடுத்தது பெரிய மார்க்கெட் வச்ச மாதிரி இருக்குது. அருமையான சொல்லிக்கிறாரு நம்மளுக்கு எப்பவும் ஒரு சந்தோஷத்தை ஆத்ம சொன்னது பயிற்சி போங்க நல்லா இருக்கு. Thank you.